ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக இந்த சேனல்ல மிக நுட்பமான தகவல்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ராகு கேது. ராகு கேதுனா என்ன அப்படின்றது நான் தனியாக வீடியோ நிறைய போட்டிருக்கேன். டெக்னிக்கலாக, அதாவது வந்து அது பூதம் பள்ளி பாம்புலாம் சொல்லாமல் அது என்னன்றதை டெக்னிக்கலாக போட்டிருக்கேன், அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அது இல்லை. இந்த ராகு கேது தோஷம்னு சொல்கிறாங்க, சர்ப்ப தோஷம்னு சொல்கிறாங்க. ராகு கேது தோஷத்தினால் திருமணம் தடைபடும் சொல்கிறாங்க. உண்மையிலே ராகு கேது தோஷம்னா என்ன? 1, 2, 7, 8 போன்ற இடங்களில் இருப்பது சர்ப்பதோஷமா அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கு. அதே போல ராகு திசை வந்தா என்ன நடக்கும், ராகு புத்தி வந்தா என்ன நடக்கும் அப்படின்ற பயம் உணர்வு எல்லாமே இருக்கு. உண்மையிலேயே ஒரு ராகு கேது அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்துல எங்க இருந்தா எது மாதிரி இருந்தா அது பிரச்சனையை கொடுக்கும் அப்படி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதிகார கிரகம், ராஜநாடியினுடைய அதிகார கிரகம் அப்படின்ற ஒரு ரூலுக்குள்ளே நான் வந்துடுறேன். நிறைய குழப்ப விரும்பல நான் அவங்கள. இந்த ராசி கட்டத்தை பாருங்க, இதில் இருக்கக்கூடிய ராசிகளை பாருங்க. கும்பம், ரிஷபம் மற்றும் கடகம், இந்த மூணு ராசிகள் போட்டிருக்கேன். இந்த மூணு ராசிகளில் ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால், இந்த மூணு ராசிகளில் ராகுவோ கேதுவோ இருந்தால் அந்த இரண்டும் பலம் அடைந்து விட்டது என்று பொருள். ஒருவேளை ராகு அந்த மூணு ராசிகள் இருந்தால் ஒரு சில பிரச்சனைகளையும், அல்லது கேது அந்த மூணு ராசியில் இருந்தால் ஒரு சில பிரச்சனைகளையும் கொடுக்கும். நான் இப்போ வந்து ராகு இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், கேது இருந்தால் எப்படி இருக்குன்றத நான் வந்து சொல்லிடுறேன், நீங்கள் அதை பிரித்து புரிஞ்சுக்குங்க. பங்கு சந்தை, ஃபினான்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்டு, ரியல் எஸ்டேட் பண்ணுறது, பெட்ரோலியம் அது போன்ற தொழில்கள் செய்கிறது, காயிலாங்கடை நடத்துறது, கெமிக்கல் வேலைகளை செய்கிறது, இந்த கல் மண் சப்ளை பண்ணுறாங்க இல்லைங்களா லாரியில், அது மாதிரி தொழில்களை செய்கிறது, மது விற்பனை பண்ணுறது, இந்த மாதிரி தொழில்கள் கூட இருப்பாங்க. அப்படி இருக்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் இவங்களுக்கு இந்த ராகு வந்து அந்த பொசிஷனில் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இருக்கக்கூடிய வேதனைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது காரணமே இல்லாத பயந்துக்கிட்டே இருப்பாங்க. வெளியே பார்க்குறப்ப ரொம்ப வீராவேசமாக நான் அப்படி செஞ்சுருவேன் இப்படி செஞ்சு பேசுவாங்க, ஆனால் பயம், காரணமே இல்லாத குழப்பம். இந்த பேய், பில்லி, சூனியம், செய்வன, கட்டு, மருந்து, மாயம், இது சம்பந்தமான பயங்கள், தனக்கு யாரோ ஏதோ வச்சுட்டாங்க அப்படின்ற பயம், தன்னுடைய பூர்வீக கோயிலிருந்து ஏதோ ஒரு சாபம் தொத்தி வந்துகிட்டு இருக்குன்ற பயம், அதுக்கு உண்டான சூழல்கள்லாம் அவங்களுக்கு அமையும். உண்மையிலேயே இவங்க கோயிலில் ஒருத்தவங்க குல தெய்வ வழிபாடு, அதுக்கு கோயில் பூசாரியாக இருக்கிறது, குறி ஆடுறது, சாமி வந்து ஆடுறது, திடீர்னு தனக்குள்ள ஒரு அருள் ஏறிக்கிட்ட மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் இவருடைய குடும்பங்களில் நடந்து கொண்டே இருக்கும். அவங்க இவர் இந்த நபர் இருக்கார் இல்லைங்களா, இவரே வந்து இவருடைய குலத்திற்கு அப்பாற்பட்டு, குலத்துக்குன்னு ஒரு பெருமை இருக்கும், அதுக்கு அப்பாற்பட்டு சில செய்கைகளை செய்வார். நாலு பொம்பளைகளை கூட்டி வச்சுக்குவார், போதையை போட்டு நடுத்தரவில் விழுந்து கிடப்பார். ஆனால் அவங்க குடும்பம் நல்ல குடும்பமாக இருந்திருக்கும், அந்த மாதிரி வேலைகள்லாம் அவர் செய்ய ஆரம்பிப்பார். தொடர்ந்து நெகட்டிவான வார்த்தைகள், நெகட்டிவான சிந்தனைகள், நெகட்டிவான வாழ்க்கைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். புதுமை நிறைய படைப்பாங்க, புதுசு புதுசாக ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த விஷயங்களும் இந்த ராகுனுடைய தன்மை தான். குடும்பத்துக்குள்ள தொடர்ந்து துர்விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கிறது, துர்விஷயங்களை இவ்வளங்களாகவே செய்கிறது. வித்தியாசமான ஏதோ ஒரு தோல் சம்பந்தப்பட்ட நோய், வித்தியாசமான ஏதோ ஒரு வெட்டு, ஏதோ ஒன்று கட்டாகிறது, இது மாதிரி வித்தியாசமான நோய்கள் இதெல்லாம் இவங்களுடைய சுற்று வட்டாரத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த ராகு இருக்கக்கூடிய நபர் தன்னுடைய பெயரை தானாகவே கெடுத்துக்கொள்வார் அப்படின்றத பார்க்க முடிகிறது. இவருக்கு வரக்கூடிய நோய்கள் அப்படின்னா அந்த வீசிங் வருது, ஈரல்கள் வீங்கிடுறதுங்க, தலையில் அடிபட்டு ரத்தம் ஒழுகிறது, காது வழியாக ஒழுகிறது, தலையில் ஒழுகிறது, அது மாதிரி விஷயங்கள், பயத்தினால் ஏற்படக்கூடிய, அதுவும் குறிப்பாக நைட்டு தூக்கத்தில் நடக்கிறது, தூக்கத்தில் எந்திரிச்சு பயந்து போய் அது மாதிரி உலுக்கி எந்திரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி வர்றது, எதுவும் நெகட்டிவாகவே நடந்துக்கிட்டு இருக்கு நம்மளை சுற்றின்ற அந்த பயமே வந்து இவங்களுக்கு நிறைய நோய்களை கொடுக்கறது, அதெல்லாம் நடக்கும். ஓரிணை சேர்க்கை விஷயங்கள் வழியாக வரக்கூடிய பால்வினை தொற்றுகள் இவங்களுக்கு வரும். சொரியாசிஸ் நிறைய இவங்களுக்கு, இவங்களுக்கு சொரியாசிஸ் இருக்கிறது எல்லாமே இவங்களுக்கு தான்.
அப்போ சொரியாசிஸ் இருக்கிறது, திடீர்னு மிஷின் ஓடிட்டே இருக்கும், உள்ள கை விட்டு விரல் துண்டா விழுந்துடும். இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இவங்களுடைய குடும்பங்களில் சாதாரணமாக நடக்கும். இதெல்லாமே ராகுவனுடைய சிம்டம்ஸ். கேதுவனுடைய சிம்டம்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது, எங்கேயாச்சும் வேமா போய் இவராகவே டமால்னு முட்டி தலைகளெல்லாம் அப்படி கொயின்னு சத்தம் கிடந்த சப் அன்கான்சியஸுக்கு போயிட்டு விழுந்துட்டு எந்திரிப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி நிகழ்வுகள் இவருடைய வாழ்க்கையில் நடக்கும். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பெரிய கல், கட்டை, காய், தேங்காய் மட்டை, பெரிய விட்டத்துலேருந்து ஒரு பைப்பு, இது மாதிரி இவருடைய தலையில் டம்னு விழுந்துடும். இவங்களாவே திடீர்னு எதையாச்சும் எடுக்கிறேன்னு சொல்லி குனிஞ்சு எங்கேயாச்சும் டப்புன்னு முட்டிக்குவாங்க, அப்படியே கீன்னு சத்தம் கேட்கும், தலையில் ஒரு மாதிரி கூன்னு சத்தம் கேட்டு அது ஒரு 10 நிமிஷம் ஒரு மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தும். அது தொடர்ந்து அந்த வேதனைகளை கொடுத்து, தொடர்ந்து ஒன்று நெஞ்சரிச்சலை கொடுக்கும், இல்லைன்னா வயிறு எரிச்சலை கொடுக்கும், அப்படியே ஆசன வாய் தொற்று கொடுக்கும், ஆசன வாயில் ஒரு கட்டியை கொடுக்கும். இது வந்து தொடர்ந்து மாற்றி 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 செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதன் பிறகு இந்த குடல் இறக்கத்துக்கு வெளியிலிருந்து ஒரு பொருளை உள்ளே வைப்பாங்க. அதே போல் பிளேட் மாட்டுறது, ஸ்க்ரூ போடுறது, வலை வைக்கிறது, ஆன்ஜியோ செய்கிறது, ஏதோ ஒரு வெளிப்பொருள் தேர்டு பாடியை, தேர்டு மெட்டீரியலை கொண்டு போய் உள்ள பாடிக்குள்ளே வைக்கிறது, இது மாதிரி வேலைகள்லாம். அதுபோல் அவங்களுடைய நகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தம் இருக்குது, அது இல்லைன்னா நகமாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களுடைய நகம் பார்த்தாலே கடிச்சு கடிச்சு சின்னதாக வச்சுருப்பாங்க. சட்டத்துறையில் நிறையவங்க இருப்பாங்க, வெல்டிங் ஒர்க் பண்ணுறது, எலக்ட்ரானிக்ஸ் வேலை பண்ணுறது, முக்கியமாக இந்த சென்ட்ரிங் ஒர்க்கு. இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஏமாற்றம். எல்லாத்தையுமே நல்லா டீப்பாக உள்ளே இறங்கி கடைசியில் விரக்தியில் ஏமாந்து வெளியே வந்துடுவாங்க. இருந்தாலும் இவங்க மனசுக்குள்ளே இவங்களுக்குள்ளேயே ஒரு ரெண்டு பேர் உட்காந்துருக்க மாதிரி ஒருத்தர் நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவரை போட்டு ரெண்டு பேர் இவருக்குள்ளேயே ஒருத்தர் உட்கார வச்சுருப்பார். அவன் சதா போட்டு நொய 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 நொயன்னு நம்மளை போட்டு மெண்டலாக்கி அவன் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான், பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம எப்படி இருந்தாலும் உள்ளே ரெண்டு பேர் இருக்க மாதிரி, ஒரு ரெண்டு பேர் நம்ம உடம்புக்குள்ளே விட்டால் என்ன ஆகுங்க, அது மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும். ஒருத்தன் கேள்வி கேட்பான், ஒருத்தன் பதில் சொல்லுவான், ஒருத்தன் பதில் சொல்லுவான், ஒருத்தன் கேள்வி கேட்பான். இப்படி மாற்றி மாற்றி இவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு நீதிமன்றமே உள்ள உடம்புக்குள்ள நடக்குன்ற மாதிரி ஒரு வாழ்க்கை அமைந்து விடும். அடிக்கடி போய் கேஸில் மாட்டிக்கிறது, தேவையில்லாமல் போய் பஞ்சாயத்து பண்ண போய் கேஸில் மாட்டிக்கிறது, யோசிக்காமல் செஞ்சிடுறதுங்க, துணிச்சலாக செஞ்சிருவோம். அப்படி செஞ்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் அதில் பெரிய சிக்கலாக்கி அப்படியே கடை கடை கடன்னு அவர் மேலே எல்லாமே வந்து விழுகிறத அவர் ஃபீல் பண்ணிவிட்டு, ஐயையோ தப்பாக பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்குள்ளே எல்லா தண்டனையும் எல்லா பிரச்சனையும் அவருக்கு மாட்டிக்குவார். ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறது, கள்ள தொடர்புகள் வச்சுக்கிட்டு இருக்கிறது, வேற ஒரு நபரோட பேசி பழகிக்கிட்டே இருக்கிறது, இது மாதிரி எல்லா வேலைகளும் இவருக்கு தான் வந்து நிற்கும். அப்போ இந்த ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறது, கள்ள தொடர்பு வைக்கிறதுல என்னென்னா இவர் பிளான் பண்ணி செய்கிறதுல அதாவே வந்து அமையும். இவர் வாலண்டரியாக தெரியாமல் எமோஷனில் போய் மாட்டிக்குவார், மாட்டிக்கிட்டு அதுலேருந்து மீள முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவார். இவர்கிட்ட இவருடைய குணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு பேசுறது நிறுத்திட்டு போயிடுவார். நின்று உங்கள்கிட்ட சமாதானப்படுத்தல மாட்டார், பேசுறதே நிறுத்திட்டு சடனாக பேசுறது நிறுத்திட்டு போயிடுவாங்க. இவங்க வந்து எமோஷனலாக இவங்க கூட சண்டை போட்டிங்க அப்படின்னா எமோஷன் ஏதாச்சும் பண்ணி விட்ருவாங்க. அதனால தான் வந்து நிறைய குற்றவாளிகள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சூழல் குற்றவாளிகள்னு சொல்லுவாங்க, சூழ்நிலையால் குற்றவாளிகள், பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் தான் அடித்து சாவடிச்சிருவாங்க. அப்படி ஆளுகள்லாம் வந்து இவங்க தான். எமோஷனலாக எதையாச்சும் தவறுகளை யோசிக்காமல், அதாவது ஒரு ஒரு உச்சகட்ட கோபம் அப்படின்றது இவங்களுக்கு தான் வரும். கோபத்தை வந்தால் கூட நம்ம கட்டுப்படுத்துவோம், இவங்களுக்கு கட்டுப்படுத்த தெரியாமல் எடுத்து அடிச்சிருவாங்க. அதனால தான் என்னவோ இவங்க வந்து இந்த தற்கொலை செய்கிறதும் இவங்க தான். எல்லாருக்கும் அந்த தற்கொலை உணர்வுகள் வந்தாலும் அது ஒரு தடவை செஞ்சு பார்த்துடலான்னு சொல்லிட்டு ரெண்டு மாத்திரை முழுங்கிறது, ஒரு கயிறு கடை தொங்க விட்டு கழுத்த மாட்டிக்கிறது, இந்த மாதிரிலாம் வேலை ஈஸியாக செஞ்சுருவாங்க. அதனாலேயே வந்து இவங்களுக்கு இந்த தற்கொலை உணர்வுகள் அப்படின்றத தடந்து தற்கொலைக்கு முயற்சி செய்யக்கூடிய சூழல்கள் அமைஞ்சு விடுகிறது. அப்போ இந்த ராகுவும் கேதுவும் நான் கூறிய இந்த மூன்று ராசிகளில் இருந்தால், ராகு கேதுவனுடைய பிடியில் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து மேரேஜுக்கு ஏதாச்சும் பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது. அதே போல் இந்த இடத்துல ராகு இருந்தால் இந்த இடத்துல ராகுருக்கு பொண்ணையை தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னா அதுவும் இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போன்ற மற்றொரு தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா. உங்களுக்கு ஜோதிடத்தை எளிதாக கற்க ஆசையா? உடனடியாக இணைந்து கொள்ளுங்கள் ராஜநாடி எளிய முறை ஜோதிட பயிற்சியில். மேலும் தகவலுக்கு 9941 2206